بالحب تلقاك البدور ضيف الأماني والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا. قال الله ودي تدرس الله عليه وسلم سنار ده أنا بقول ولا تلبس الحق بالباطل. உங்க மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன், குர்ஆன் ஹதீஸ் உண்மையானது. அதிலேயே இப்படி பொய்ய கொண்டு வந்து கலக்கறீங்க. யூதர்கள் தங்களது மார்க்கத்தில் கலந்ததை போன் இருக்கிற மார்க்கத்தில் ஏன் திருப்தி இல்லை? புரியுதா உங்களுக்கு? இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தீன் தொழுதிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனசுல திருப்தி படுங்க. ரெண்டரை கால சுன்னத் தொழுதிங்களா? மனசுல திருப்தி படுங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுனீங்களா? திருப்தி படுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த திக்ர ஓதுனீங்களா? திருப்தி படுங்க. இன்னைக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு திக்ர்களை சொல்லி கொடுத்தார்கள், அதெல்லாம் திருப்தி இல்லை. அதுல என்ன இல்லை? இங்க உட்கார்ந்து இருக்கவங்களை சொல்லல, நீங்க ஒண்ணு என்ன கேட்டுறாதீங்க, பொதுவா சொல்றேன். புரியுதுங்களா பாய்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னாங்க, சுபஹான் அல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹில் அஸீம், இதெல்லாம் திருப்தி இல்லை. இப்ப எதுல திருப்தி இருக்கு தெரியுமா? அல்லாஹு 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 அல்லாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்களா? சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்களா? அப்புறம் கடைசியில் முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ், அது ஒரு தனி மெத்தட். இப்படிம்பாங்களாம் இப்படிம்பாங்களாம், நான் செஞ்சு கேட்டால் கழுத்து எனக்கு சுருக்கிடுது, சரி செஞ்சு கேட்டும்போது அதனால பயமா இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அடி என்னன்னா, அப்படி லா இல்லாஹன்னு சொல்லிட்டு இல்லல்லான்னு அப்படியே ஹார்ட்டுக்குள்ளார இறக்குறாராம். எப்படி லா சிரிக்கிறது சொல்ல, மார்க்கத்தில் இருக்குதா சொல்லுங்க. இது என்ன, இது வந்து யாரு சொல்லி கொடுத்தது? இது சொல்லாலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலே சொல்லி கொடுத்த மார்க்கத்தில் எதுக்கு இந்த நடிப்பு, எதுக்கு இந்த மாதிரியான சேட்டைகள்லாம்? உண்மையிலே சேட்டை. சரி அப்புறம் பாருங்க, அந்த லா இலாஹ இல்லல்லா போய் அப்படியே சுருங்கிடும். அப்புறம் இல்லல்லா ஒரு பள்ளிவாசல ராத்துல ரமதான் மாசத்துல போய் ஓடி போயிட்டு இருட்டா இருந்துச்சு, ஓடிட்ட வெளியே நான் வேற மாதிரி பயந்துட்டேன். கடைசியில பார்த்தா ஒரு தரிக்காக்காரங்க உட்காந்து திக்ர் பண்ணிட்டு இருக்க. நம்ம என்ன கேக்குறோம் சொல்லு? எங்கேயாவது ஒரு ஹலீஃபா, நம்ம என்ன சொல்றோம், ஹலீஃபாக்களை விட நாங்க இபாதத்துல அப்படியே 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 சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க. ஹய்யா அலல் ஃபலாஹ்.